Hello friends, welcome to Nammachannel vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல eggless chocolate marble cookies எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். கொஞ்சம் இன்கிரிடியன்ட் மட்டும் வச்சு இந்த cookies ஈஸியா செஞ்சிரலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை subscribe பண்ணாங்க, subscribe பண்ணிக்கோங்க. கூடவே bell icon-ஐ click பண்ணிக்கோங்க. அரை கப் பட்டர் எடுத்துக்கோங்க. அதை நல்லா பீட் பண்ணி விட்டுருங்க. பட்டர் நல்லா கரையிற வரைக்கும் விடாம பீட் பண்ணிட்டே இருங்க. இதுல அரை கப் பவுடர் சுகர் சேர்த்து நல்லா பீட் பண்ணி விடுங்க. சுகரும் பட்டரும் சேர்ந்து நல்லா ஃப்ளஃபி ஆகிற வரைக்கும் பீட் பண்ணிகிட்டே இருங்க. இதில் ஒரு கப் மைதா சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. இப்போ இந்த மாவை ரெண்டு பாதியாக பிரிச்சுக்கலாம். ஒரு பாதி மாவில் ஒரு டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் ரெண்டு டீஸ்பூன் பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பிசைஞ்சு வச்சிருக்க ஒரு பாதி மாவுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து குட்டி குட்டி பவுல்ஸா உருட்டி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்னொரு பாதி மாவுலையும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து குட்டி குட்டி பால்ஸா உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்க பால்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி டிசைன்ல பண்ணிக்கோங்க. உள்ளங்கையில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எல்லாம் செட் ஆகிடும். அதே மாதிரி எல்லா பால்ஸ்லையும் பண்ணிக்கோங்க. இப்போ பேனில் ஆயில் தடவி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க குக்கீஸ் எல்லாம் அதில் வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல்ல வச்சுக்கோங்க. அது மேலே பேன் வச்சு மூடி வச்சுருங்க. அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு 10 to 15 நிமிஷத்துக்கு குக் பண்ணுங்கள். இப்போது பிஸ்கட் எல்லாம் நல்லா வெந்துருச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட சாக்லேட் மார்பிள் குக்கீஸ் ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கும் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.